அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 2 ராஜாக்கள் 25 அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசித்து தியானிக்க போகிறோம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடி போனார்கள். கல்தேயரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் அவனை பிடித்தார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவின் இடத்துக்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்த்து சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். 5ஆம் மாதம் 7ஆம் தேதியிலே நேபுகாத் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய நெபுசராதான் என்னும் காவல் சேனாபதி எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடிருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனக்கூட்டத்தையும் காவல் சேனாபதியாகிய நெபுசராதான் சிறைகளாக கொண்டு போனான். தேசத்தில் ஏழையான சிலரை திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டிருந்தான். தியானம். நாம் கர்த்தரின் பக்கம் இருந்தால். இதுதான் கடைசி முறை பாபிலோனின் மன்னன் யூதாவுக்கு எதிராக வந்தது. இந்த முறை அவன் யூதாவில் உள்ள யாவரையும் சிறை பிடித்து சென்று விட்டான். சிதேக்கியா ராஜாவையும் சிறை பிடித்து சென்று விட்டான். பாருங்கள், எரிகோவை யோசுவாவும் இஸ்ரவேலரும் எவ்வளவு அற்புதமான விதமாய் கைப்பற்றி கானானுக்குள் நுழைந்தனர். ஆனால் இன்று அதே எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவும் அவனது இராணுவத்தினரும் கல்தேயரினிடத்தில் பிடிபடுகின்றனர். ராஜாவை விட்டு அவனது இராணுவம் சிதறி போயிற்று. யோசுவாவோடு அவர்கள் எரிகோ கோட்டையை எதிர்கொண்ட பொழுது அவர்களுக்கு ஒரு ராஜா இல்லை, அவர்களுக்கு ஒரு இராணுவம் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு தேசம் இல்லை. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அப்பொழுதுதான் விடுதலை பெற்று வந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் கர்த்தரை சார்ந்து இருந்தனர். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ஜனமாய் இருந்தனர். ஆனால் இப்பொழுது அவர்களுக்கென்று ஒரு ராஜா உண்டு, ஒரு தேசம் உண்டு, வல்லமையான இராணுவம் உண்டு. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இல்லை, அவர்களும் கர்த்தரோடு இல்லை. என்னென்ன காரியங்கள் நம்மோடு இருந்தாலும் கர்த்தர் ஒருவர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் ஒருவரையும் மேற்கொள்ள முடியாது. மகிமையான தேசமாக கர்த்தர் அவர்களை கட்டினார். ஆனால் அவர்கள் தங்கள் கீழ்ப்படியாமையினாலே அதை அழித்து போட்டனர். இன்று நமக்கு இந்த பகுதி ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யார் வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதே இல்லை. ஆனால் நாம் கர்த்தர் இல்லாமல், அவரை நாம் நம்பாமல், முழு உலகமே நம் பக்கம் நின்றாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்று கர்த்தர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள காத்து நிற்கிறார்.
அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் நம்மை விட்டு விலகி செல்ல மாட்டார். ஆனால் நாம் அவரை விட்டு முரண்டு பிடித்து விலகி செல்ல வேண்டாம். அவரை மறந்து அவருக்கு கீழ்ப்படியாமல் செல்ல வேண்டாம். நம்மை இந்த மட்டும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தி வந்தவர் கர்த்தர்தான். அதை நாம் மறவாமல் என்றும் நன்றியோடு அவருக்கு கீழ்ப்படிவோம். ஒருவேளை சில காரணங்களால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. உங்களை தம்மோடு மறுபடியும் சேர்த்து கொள்ள அவர் ஆவலோடு அன்பு கரம் நீட்டுகிறார். அவரிடத்தில் நாம் மீண்டும் திரும்புவோம். அப்பொழுது நாம் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இரட்டத்தனையாக பெற்றுக்கொள்ளுவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகி செல்லாதபடி எங்களை நீர் காத்து கொள்ளும். எப்பொழுதும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உம்மை நம்பி இருக்க உமக்கு கீழ்ப்படிந்து வாழ அனுகிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஜீவன் உம் வார்த்தை.